நான்கு ஆண்களோட ஒரு பெண் ஒரே அறையில் இருக்க முடியுமா, அது கற்போட இருக்க முடியுமா, ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியுமா, இதெல்லாம் சாத்தியமானு பல பேர் கேள்வி கேட்டாங்க. இப்போ பிக்பாஸ்ன்ற நிகழ்ச்சி அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்க சொசைட்டி சினிமாலேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொசைட்டியை மாற்றி காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள புறக்கணிச்சிருவாங்க. அவங்கள என்டர்டெயின் பண்ணணும், இது மட்டும்தான் உங்கள் நோக்கம். அதை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஏற்றுக்குவாங்க, அவ்வளோதான். நீ புத்திசாலி, ஜனங்க முட்டால் நினச்சாலும் அவங்களுக்கு துத்துரத்துக்கு போட்டுருவாங்க. இப்போ கூட பாகுபலின்ற ஒரு படத்தினுடைய அபரிதமான வெற்றிக்கு காரணம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு தான். ஃபஸ்ட் வீக் தான் யங்கர்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தாங்களே தவிர, செகண்ட் வீக்லேருந்து அது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்ததுனால தான் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றது. அதனால் நிச்சயமாக ஃபேமிலி படம் எடுத்தால் இப்பவும் ஓடும். விஜயை வச்சுட்டு நான் ஃபஸ்ட் டே ஷூட் முடிஞ்ச உடனே நான் எல்லார்ட்டையும் சொன்னேன், சௌத்ரி சாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, சார் இந்த ஹீரோ வந்து ஒரு பெரிய ஹீரோ வருவார் சார், என்ன சொன்னாலும் அதை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகுதி இருக்குது, ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவார் அப்படின்னு. ஹீரோவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, பாட்டு எழுதுறாரு, பாட்டு பாடுறாரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனால் வந்து எனக்கு தெரியும், எனக்கு திறமை இருக்குன்னா யார் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இன்னார் தான் இதை செய்யணுன்றதுக்கு இது குலத்தொழில் அல்ல. எனக்கு திறமை இருந்தால், தகுதி இருந்தால் யார் எந்த வேலை வேணாலும் செய்யலாம். இந்தியா கிளிப்ஸ் நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் விக்ரமன் பேசுகிறேன். பிக்பாஸ் ஷோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடி புது வசந்தம் பண்ணும்பொழுது, நான்கு ஆண்களோட ஒரு பெண் ஒரே அறையில் இருக்க முடியுமா, அது கற்போட இருக்க முடியுமா, ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியுமா, இதெல்லாம் சாத்தியமானு பல பேர் கேள்வி கேட்டாங்க. அப்போ நானும் சொன்னேன், இது இப்படி இல்லை, ஆனால் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் அந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். எதிர்காலத்தில் இதெல்லாம் சாத்தியம் ஆகலாம் அப்படின்னு தான் அப்போ பதில் சொல்லியிருந்தேன். இப்போ பிக்பாஸ்ன்ற நிகழ்ச்சி அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 பாய்ஸ் அண்டு 4 to 5 கேர்ள்ஸ் வந்து ஒரே வீட்டில் கற்போட கண்ணியமாக ஃப்ரெண்ட்லி ரொம்ப அழகாக பழகிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சமூக மாற்றம் தான் நான் நினைக்கிறேன். இதில் அவங்கவுங்க கரெக்டாக அந்த கேம், அது கேமாக நினச்சி அவங்க ப்ளே பண்ணுறாங்களா இல்லை லைஃபாக நினச்சி அவங்க ப்ளே பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரியல. பட் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சில நேரங்களில் சில பேர் இந்த ஒருத்தர் பற்றி ஒருத்தர் பின்னாடி விமர்சனம் பண்ணுறது அது அவங்களுக்கு தெரியலை, நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய கேரக்டர் வெளியில் தெரியுது, அது அவங்க வெளியில் வந்த பிறகு அதை பார்த்து திருத்திக்குவாங்க நான் நினைக்கிறேன். இப்போ இருக்க சொசைட்டி சினிமாலேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதையுமே அவங்க எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது எதிர்பார்க்குறாங்க, நான் சொல்ல போகிறேன், சொசைட்டியை மாற்றி காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள புறக்கணிச்சிருவாங்க. அவங்கள என்டர்டெயின் பண்ணணும், இது மட்டும்தான் உங்கள் நோக்கம். அதை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஏற்றுக்குவாங்க, அவ்வளோதான். நீ புத்திசாலி, ஜனங்க முட்டால் நினச்சாலும் அவங்களுக்கு துத்துரத்துக்கு போட்டுருவாங்க. நம்ம விட ஜனங்கள் ரொம்ப புத்திசாலி. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த சோஷியல் மீடியாக்களை பற்றி கேட்டிங்க. இப்போ அந்த சோஷியல் மீடியாக்களில் உள்ள பசங்களுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பார்த்தா அல்லாதையாக இருக்குது. அதாவது இவ்வளோ அழகான தலை சிறந்த ஒரு நகைச்சுவை உணர்வு உண்டவங்க ஃபுல்லாக பரவி கிடக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில். இவங்களெல்லாம் சினிமாவுக்கு வந்தால் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. அட்லீஸ்ட் டிஸ்கஷன்லையாவது வந்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா பின்னி எடுத்துருவாங்க. அந்த மாதிரியான நிறைய மீம்ஸ்லாம் சொல்கிறீங்க, அது என்ன ஒரு கலாய்க்கிறதுன்றதே ஒரு காமெடியினுடைய வெளிப்பாடு தானே. ஸோ அந்த மாதிரியான தலை சிறந்த ஒரு நகைச்சுவையாளர்கள் இருக்காங்க. அதனால் ஜாக்கிரதையாக இப்போ தான் படம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். இப்போ ரொம்ப ஈஸியாலாம் ஜனங்களை ஏமாற்றிட முடியாது. ஜனங்களாம் வந்து சரி சினிமா தானையாக போட்டும், தப்பு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு மன்னிச்சா உண்டே தவிர, அவனை ஏமாத்தணும்னு நினச்சி கேர்லெஸ்ஸாக படம் எடுத்தோம்னா நம்ம தூக்கி தூரப்பட்டுறாங்க. ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னாலே எப்போவுமே எல்லார் இடத்துலையுமே நல்ல வரவேற்பு இருக்கும். ஆனால் இப்போ இது இந்த அளவு குறைஞ்சிருக்கே, இது குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? இல்லை, தமிழில் தான் அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. மற்ற மொழிகளில் இப்போவும் ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பெரிய வெற்றி பெறுது. ஹிந்தி எடுத்துக்கோங்க, தெலுங்கில் எடுத்துங்க, மலையாளத்தில் எடுத்துங்க, தமிழ் கொஞ்சம் குறைவு தான். காரணம் வந்து சீரியல்களில் வந்து தமிழ் சீரியல்கள் மட்டும் ஃபேமிலி சப்ஜெக்ட் இல்லாமல் ஹிந்தியில் வர்ற ஃபேமிலி சீரியல்ஸும் இங்கே டப் பண்ணி போடுறாங்க. அதனால் சீரியல்கள் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் அதிக சீரியல்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் ஆதிக்கம் முழுக்க முழுக்க ஃபேமிலி ஸ்டோரிஸினுடைய ஆதிக்கம் தான் நிறைஞ்சிருக்கனால சினிமா எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அது எடுத்து பார்த்தா தான் தெரியும் அந்த படம் வரவேற்பு பெறுதா இல்லையான்ட்டு. இப்போ கூட பாகுபலின்ற ஒரு படத்தினுடைய அபரிதமான வெற்றிக்கு காரணம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு தான். ஃபஸ்ட் வீக் தான் யங்கர்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தாங்களே தவிர, செகண்ட் வீக்லேருந்து அது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்ததுனால தான் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றது. அதனால் நிச்சயமாக ஃபேமிலி படம் எடுத்தால் இப்பவும் ஓடும். நீங்கள் நிறைய ஹீரோஸை பார்த்துருப்பீங்க, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. நீங்கள் நினச்சதை விட அப்படியே டபுள் மடங்காக மாபெரும் விஸ்வரூபம் எடுத்து சினிமாவில் வெற்றி அடைஞ்சிருக்கிற ஒரு ஹீரோன்னு யாரை சொல்லுவீங்க? விஜயை வச்சுட்டு நான் ஃபஸ்ட் டே ஷூட் முடிஞ்ச உடனே நான் எல்லார்ட்டையும் சொன்னேன், சௌத்ரி சாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, சார் இந்த ஹீரோ வந்து ஒரு பெரிய ஹீரோ வருவார் சார், இவர் அடுத்தடுத்த படங்களுக்கு கமிட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன்.
அவர் அப்படியே அப்படியான்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார். அதே மாதிரி அஜித்தும் சரி, அஜித்தை நான் சொன்னேன் என் படத்தில் அவர் இவ்வளோக்கும் சாஃப்ட் கேரக்டர் தான் பண்ணியிருப்பார், ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பண்ணியிருந்தார். ஆனால் நான் வந்து அப்போ எங்கள் படத்தில் நடிச்சிட்டு இருந்த சக நடிகரான ரமேஷ் கண்ணாட்ட சொல்லுவார், இவர் வேணால் பாருங்கள் பின்னாடி சூப்பர் ஸ்டார் மாதிரி மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போவார், ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வருவார் அப்படின்னு சொன்னேன். எப்படி சார் சொல்கிறீங்க, இது வரைக்கும் அவர் காதல் கோட்டை ஆசை மாதிரி சாஃப்ட் ஃபிலிம் தான் நடிச்சிருக்கார், இவர் எப்படி சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார் அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை, அவர் கண்ணில் ஒரு ஃபயர் தெரியுது, அவர்கிட்ட பெருசாக சாதிக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷன்லாம் இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், அதுக்கான தகுதியும் இவர்கிட்ட இருக்குது, என்ன சொன்னாலும் அதை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகுதி இருக்குது, இவர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவார் அப்படின்னு. ஸோ அந்த விஜய் அஜித் ரெண்டு பேருடைய இவ்வளோ பெரிய வெற்றி எனக்கு எந்த வகையிலுமே ஆச்சரியத்தை தரல. அதே மாதிரி சூர்யாவும் கூட, சூர்யாவும் இவ்வளோ பெரிய சிகரத்தை தருவார் நான் உறுதியாக நம்புகிறேன். விக்ரம் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிற ஒரு கமல் சார் மாதிரி வருவார்னு நினைச்சேன், அதுவும் நடந்திருக்கு. முன்னாடிலாம் ஒரு ஹீரோ டிரெக்டர் ப்ரொடியூசர் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கலப்படமாக இருக்காங்க. ஹீரோவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, பாட்டு எழுதுறாரு, பாட்டு பாடுறாரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு திறமை இருந்தால் என்னால் இது பண்ண முடியும். இப்போ இயக்குனர் நடிக்கிறார், பல நடிகை இயக்குநர்கள் பார் சுந்தரராஜன் மணிவன சாரில் தொடங்கி சுந்தர் சீல் ஆரம்பித்து பாக்யராஜ் சார் இயக்குநராகி தான் நடிக்கிறானார், டி ராஜேந்திர சார் இயக்குநராக இருந்தால் நடிக்கிறானார், ஆர் பாண்டியராஜன் இயக்குநராகி தான் நடிக்கிறானார், பார்த்திபன் சார் இயக்குநராகி தான் நடிக்கிறானார். இப்படி எண்ணற்ற இயக்குநர்கள் நடிக்கிறாங்க. அதே மாதிரி நடிகர்கள் இயக்குநராக இருக்காங்க, எம்ஜிஆர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அர்ஜுன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, கமல் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, இப்படி பல பேர் நடிகர்களும் இயக்கியிருக்காங்க. அதனால் வந்து எனக்கு தெரியும், எனக்கு திறமை இருக்குன்னா யார் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இன்னார் தான் இதை செய்யணுன்றதுக்கு, இது குலத்தொழில் அல்ல, குலத்தொழில் முறையும் இந்தியாவில் இப்போ கிட்டத்தட்ட ஒழிக்கப்பட்டுடுச்சு எனக்கு தெரிஞ்சு. அதனால் அது சினிமாவிலையும் அது இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சால் எனக்கு திறமை இருந்தால் தகுதி இருந்தால் யார் எந்த வேலை வேணாலும் செய்யலாம். இப்போ உள்ள மியூசிக் டிரெக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தவங்க அப்படின்னு கிடையாது. புதுசாக ஒரு டேலண்ட் வந்தாங்கனாக்கா பழசாக இருக்கிறவங்களோட மார்க்கெட் டவுன் ஆகிடுது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? புதுசாக வர்றவங்க ஹைலி டேலண்டடாக இருக்கிறது காரணம்னு நினைக்கிறீங்களா? ராஜா சார் கூட இதே விஷயத்த சொன்னார், அவங்க ஜனங்களுடைய ரசனையை வந்து சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு தோணுது. ஒரு ஒன் ஆர் டூ ஃபிலிம்ஸுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்கள அப்டேட் பண்ணிக்கலையா, இல்லை ஜனங்க ரசனையோட இவங்க ரசனை ஒத்துப்போகலையா அப்படின்றது தெரியல. சொன்ன மாதிரியே ஒரு 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 விஸ்வநாதன் கிட்டத்தட்ட எம்எஸ் விஸ்வநாதன் சார் வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஒரு நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டராக இருந்தார். ஒரு இளையராஜா சார் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மக்கள் மனத்தில் அவர் அபிமான இசையமைப்பாளராக ராஜா சார் தான் இருக்கார், அது யாரும் மறுக்கவே முடியாது. அந்த அளவு இருந்தார்னா அவர் ஜனங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தார் தன்னத்தை. அதாவது நீங்கள் அன்னக்கிளியினுடைய மியூசிக்கும் 20 வருஷம் கழித்து அவர் தளபதியில் பண்ண மியூசிக்கும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அந்த ராக்கம்மா கையத்தட்டுலாம் பார்த்திங்கன்னா உலகளவில் எல்லாம் அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனை பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க. அப்படி தன்னை அப்டேட் பண்ணிட்டு இருந்தார். பிரியா படத்தினுடைய ரீ ரிகார்டிங் ஆகட்டும், பல படங்கள் சிகப்பு ரோஜாக்கள் இதனுடைய ரீ ரிகார்டிங்கு, அதே மாதிரி உதிரிப்பூக்கள் அப்படியே கான்ட்ராஸ்ட்டு ஒரு வேர்ல்டு சினிமா மாதிரியான ஒரு படத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மினிமம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நார்த் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக சந்தூர்லாம் வச்சு ப்ளே பண்ணி ஒரு பொயட்டிக்கல் டச் கொடுத்துருப்பார் ரீரிகார்டிங்கில். அந்த அளவுக்குலாம் இப்போ யாரும் நிச்சயமாக தகுதி வாய்ந்தவர்களோ திறமையானவர்களோ படத்தை புரிஞ்சுக்கிட்டு ரீரிகார்டிங் பண்ணுறவங்கலாம் இல்லை. ஒரு உதிரிப்புகளை கொடுத்து இப்போ உள்ள ஜென்ரேஷனில் மியூசிக் பண்ண சொன்னால் பாதி பேர் திணறிடுவாங்க. அது அதனால் தன்னை அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ நான் இப்போது அடுத்து இப்போ படம் பண்ணுறேன்னா சும்மா இல்லை, இந்த 3 ஆண்டுகள் வெளிவந்த எல்லா படத்தையும் நான் தியேட்டரில் பார்த்துட்டு உலக சினிமாக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா இங்கிலீஷ் படத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயந்து போய் நம்மளை ஓரளவாவது மாற்றிக்கணும், நம்ம வேறு மாதிரி படங்கள் பண்ணணுன்ற ஒரு இதில் தான் இப்போ படம் எடுக்க போகிறேன். அது மாதிரி எல்லோரும் இசையமைப்பாளர்களும் இசையமைப்பாளருடைய ரசனையும் ரசிகர்களுடைய ரசனைக்கும் இடையில் ஒரு பெரிய கேப் இருக்கிறதுனால இவங்களால் பெருசாக ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு எனக்கு தோணும். சூப்பர் ஸ்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அரசியலுக்கு வர மாதிரியான ஒரு பேஸ் ஒன்று போட்டிருக்காரு. அண்ட் சமீபத்தில் கமலஹாசன் அரசியலுக்கு வர்றதை பற்றி நேரடியாகவே பேசிகிட்டு இருக்காரு, வெளிப்படையாகவே பேசிகிட்டு இருக்காரு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? யா இப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க, ஓட்டு போடுற எல்லாருக்கும் தகுதியும் இருக்குது உரிமையும் இருக்குது. மக்கள் மேலே ஒரு அன்பும் பாசமும் ஒரு சமூக அக்கறையும் வேணும். இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே இயல்பாக இருக்குது அப்படின்றதுனால இந்த ரெண்டு பேருமே அரசியலுக்கு வரலாம், வர தகுதியானவர்கள். கேபி சாரே வந்து சீரியல்லாம் பண்ணார், ஸோ நீங்கள் பண்ணுவீங்களா? இல்லை, நான் எனக்கு சீரியல் பண்ணுறதுக்கு எனக்கு ஆஃபர் வந்துட்டு இருக்கு, இப்போ கூட வந்தது. நான் யோசிச்சு சொல்கிறேன், இப்போ என்னால் அது வந்து ரொம்ப கடினமான ஒரு ஜாப், மாதத்தில் 30 நாளும் நான் அதிலே இருக்கணும், அது முடியாது. என்னுடைய முதல் படத்துலேருந்து நான் ரொம்ப ரசித்து தான் ஒவ்வொரு படம் பண்ணியிருக்கேன். 15 நாள் ஷூட் நடக்கும், 15 நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன எடுக்கலான்றதை பிளான் பண்ணிக்கிட்டு டயலாக்கெல்லாம் பக்கா பண்ணிக்கிட்டு அப்படி தான் நான் வந்து ஒரு தரோ ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு தான் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். அங்கே போய்ட்டு டயலாக் இது பண்ணுறது எழுதுறது இதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஸ்கிரிப்ட் எழுதும்போது என்னுடைய ஷார்ட் முதற்கொண்டு எப்படி இருக்கும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். டிசைட் பண்ணிவிட்டு அப்படியே தான் நான் எடுத்திருக்கேன்.
அந்த அளவுக்கான கேப்பு ஒரு வந்து நிச்சயமாக சீரியலில் கிடைக்காது. அங்கே மெஷின் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஷூட்டிங் ஷூட்டிங் முடிஞ்சால் எடிட்டிங் எடிட்டிங் முடிஞ்சோடனே டப்பிங் ரீரெக்கார்டிங்ட்டு மாதம் 30 நாளும் வருஷத்தில் 366 நாளும் ஒர்க் பண்ணணுங்கும்போது நிச்சயமாக என்னால் டைரக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டயலாக் பண்ணித்தானே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் என்ன அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட சீரியல் வந்து என்ன ஜானரில் இருக்கும்? ஃபேமிலி சப்ஜெக்டாக இல்லை? நிச்சயமாக சீரியல்னால் அதனுடைய வியூவர்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான், அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான. அதே நேரத்தில் இப்போ சீரியலே பார்க்காத என்னை போன்ற பல பேர் இருக்காங்க இல்லையா, அதுலேயும் குறிப்பாக இளைஞர்கள் இருக்காங்க. நானாவது மிடில் ஏஜ் தாண்டிட்டேன், ஒரு யங்ஸ்டர்ஸில் இருக்கேன். இவங்கள கூட அந்த சீரியல் பக்கம் திருப்புற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி எப்படி என்னுடைய புதுவசந்தம் அந்த நேரத்தில் அது யங்ஸ்டர்ஸையும் கவர்ந்தது, ஃபேமிலி ஆடியன்ஸையும் கவர்ந்தது. என்னுடைய பெரும்பாலான படங்கள் பூவிய உனக்காக, சூரிய வம்சம், உன்னிடத்தில் என்னை கொடுத்து, வானத்தை போல மாதிரி படங்கள் யங்ஸ்டர்ஸுக்கும் பிடிச்சிருக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருக்கும். அதே மாதிரியான ஒரு ஃபார்முலாவில் தான் நிச்சயமாக அந்த சீரியலுடைய ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டயலாக் நான் எழுதி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லா ஃபேன்ஸ்க்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வர கம் பேக், மறுபடியும் நல்ல படம் பண்ணுவேன். உங்களுடைய சப்போர்ட் வேணும், அவங்களுடைய பிளெஸிங்ஸ் வேணும். நிச்சயமாக அவங்களுக்கு பிடிக்கிற, மன நிறைவு தர்ற, தமிழ் சினிமா பெருமைப்படுற, இந்த வார்த்தை இதுவரைக்கும் நான் சொல்லலை, இப்போ முதல் தடவை சொல்கிறேன், தமிழ் சினிமா பெருமைப்படுற ஒரு நல்ல படம் நிச்சயமாக தருவேன்.